ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளஹர் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்னைக்கு கிளஹர் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளான் வார் லீக். கிளான் வார் லீக் பார்த்தீங்கன்னா டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் வார் லீக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடியோ, ரொம்ப காலத்து முன்னாடி நம்ம போட்ட வீடியோ. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி இப்போ கிளான் வார் லீக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக்கில் இருக்க எல்லா சந்தேகமும் கண்டிப்பாக தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆல்ரெடி முன்னே போட்ட வீடியோட லிங்கை வந்து நான் மேலே கார்டில் தரேன், நீங்கள் பார்க்கணுன்னா அதை பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரல் பேசிக்லேருந்து வரும். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ட்ராஃபி, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளான் ட்ராஃபி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் லீக் அப்படின்னா கிளான் லீக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ பிளேயர் லீக்னா நான் வந்து இப்போ என்ன லீக்ல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லீக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் லீக். லெஜெண்ட்ல இருந்தே தள்ளி விட்டாங்க. ஓகே, நம்ம வந்து டைட்டன் லீக்ல இருக்கும். கிட்டத்தட்ட 4849 ட்ராஃபி நம்ம வச்சுக்கோ, நம்ம டைட்டன் லீக்ல வந்து இருக்கும். இது பிளேயர் லீக்ல மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ லீக் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பை நீங்கள் கிளிக் பண்ணால் தெரியும். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளால இங்கே லெஜெண்ட் லீக் இருக்கா, இந்த லெஜெண்ட் லீக் வரைக்கும் நம்மளால மேக்ஸிமம் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். லெஜெண்ட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு 5000 ட்ராஃபி கிட்ட எடுத்தால் நீங்கள் லெஜெண்ட் லீக் போயிடலாம். இப்போ டாப் பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய ட்ராஃபி எடுத்து அவங்க வந்து 6000-7000 வரைக்கும் கூட போவாங்க. இது வந்து நார்மல் பிளேயரோட ட்ராஃபி, அது பிளேயரோட லீக்ன்ற மாதிரி சொல்லலாம். இதே மாதிரி கிளானுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லீக் இருக்குது. கிளான் லீக் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளானை கிளிக் பண்ணால் கிளான் லீக் வந்து பார்க்கலாம். கிளானு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னு வச்சிங்களேன், அது வந்து மேலே காட்டுதான் மாஸ்டர் 3 லீக். இப்போ நம்ம கிளான் இருக்க லீக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 3 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லீக் வந்து லெஜெண்ட்லாம் இல்லை, இதில் ஹையஸ்ட் லீகே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் லீக் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது சாம்பியன் 1 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம டைட்டன்லாம் டைட்டன் 1, டைட்டன் 2, டைட்டன் 3 இருக்குது. லெஜெண்டில் மட்டும்தான் வெறும் லெஜெண்டில் அப்படியே விட்டுருவாங்க. அதே மாதிரி சாம்பியனில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் 1, சாம்பியன் 2, சாம்பியன் 3ன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாஸ்டர் எல்லாத்தையுமே 1, 2, 3 இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது நம்ம கிளான் ட்ராஃபியை கன்சிடர் பண்ண சொல்ல, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் 1 வரைக்கும் நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்மளோட கிளான் ட்ராஃபிஸ். ஓகே, இந்த ட்ராஃபி நம்ம எப்படி அதிகப்படுத்துறது? இப்போ நார்மல் பிளேயர்னா நமக்கு தெரியும், நார்மல் பிளேயர்னா நம்ம வந்து அட்டாக் அதிகமாக போயிட்டே இருந்தோம்னா நம்மளால நார்மலாக நம்மளோட ட்ராஃபியை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த ட்ராஃபியை. ஆனால் கிளான் ட்ராஃபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு தான் கிளான் வார் லீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா தான் நம்மளால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளான் வந்து அடுத்த லீக்கு முன்னேறும். இப்போ நம்ம மாஸ்டர் 3 இருக்கோம். இப்போ நம்ம இந்த கிளான் கிளான் வார் லீக்ல வந்து ஜெயிச்சு டாப் ஆஃப் தி டேபிள் நம்பர் 1 வந்தால் நம்ம வந்து மாஸ்டர் 3லேருந்து மாஸ்டர் 2 வந்து ப்ரொமோட் ஆகும். அதே மாதிரி மாஸ்டர் 2லேயும் நம்ம ஜெயிச்சு டாப் 1 வந்தால் நம்ம வந்து மாஸ்டர் 1 ப்ரொமோட் ஆகும். இந்த மாதிரி நம்ம டாப் 1 வர வர நம்மளால் வந்து சாம்பியன் 1 வரைக்கும் நம்மளால் ரீச் ஆக முடியும். அது என்ன நான் டேபிள்னு சொல்கிறேன், டேபிளில் டாப் வரணுன்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நார்மல் வாருக்கும் கிளான் வார் கிளான் வார் லீக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாரில் வந்து நம்ம உள்ளே போனால் இது வந்து ஸ்டார்ட் வார் அப்படின்னு கொடுத்தாலே நமக்கு வந்து நார்மல் வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நார்மல் வார் ஸ்டார்ட் ஆனால் நமக்கு ஒரு ஆப்போனண்ட் வருவாங்க, அந்த ஆப்போனண்ட்டை வந்து நம்ம அடித்து காலி பண்ணாலே போதும். இந்த மாதிரி நார்மல் வாரில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஆப்போனண்ட்ஸ் வருவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாரில் நமக்கு 2 அட்டாக்ஸ் கொடுப்பாங்க, ஈச் பிளேயர்ஸ்க்கு 2 அட்டாக் கொடுப்பாங்க. நம்ம வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட எவ்வளோ, இப்போ 60 பேர் நம்ம வார் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இல்லை, 60 அட்டாக்ஸ் இருந்தால் 30 பேர் வார் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நமக்கு வந்து 60 அட்டாக் தருவாங்க, 2 அட்டாக் ஒவ்வொருத்தர் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க கிளான் வந்து அதிக ஸ்டார் எடுதா, நம்ம கிளான் வந்து அதிக ஸ்டார் எடுதா, எந்த கிளான் அதிகமாக ஸ்டார் எடுதோ அந்த கிளான் தான் விக்ட்ரி. நம்ம கிளான் வந்து பார்த்தீங்கன்னா 76 தருவாங்க, அவங்க 78 ஸ்டார் எடுத்து அவங்க வந்து போன கிளான் வாரில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ கிளான் வார் லீக் வந்து எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி ஸ்டார்ட் வார் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீக்ல வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த லீக்ல கொடுத்தோன்னா நம்ம வந்து எத்தனை பேர் நீங்கள் கிளான் வார் லீக்கு எத்தனை பேர் வந்து கொண்டு போக முடியுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30, அதுக்கப்புறம் 40-50 மெம்பர்ஸ் கூட கொண்டு போகணும். ஆனால் கிளான் வார் லீக்கில் உங்களால் 2 தான் கொண்டு போக முடியும். அவங்களே வந்து ஆப்ஷன் பண்ணிட்டாங்க, 1 15 vs 15 நீங்கள் கொண்டு போனால், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 30 vs 30.
இந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளால் கொண்டு போக முடியும். நம்ம வந்து 20 vs 20 எடுத்துகிட்டு போகலாம், 25 vs 25 எடுத்து போகலாம், அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியவே முடியாது. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நம்ம 30-30 இல்லை 15-15 தான் கொண்டு போகிறோம். நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா நம்ம 30-30 வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளானில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 47 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30-30 வார் தான் கொண்டு போக முடியும். ஆனால் நம்ம வாருக்கு எத்தனை பேர் கொண்டு போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 47 பேருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வார் கொண்டு போகிறோம். ஆனால் 47 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 பேர் தான் வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மிச்ச பேர்லாம் நம்ம பேக்கப்புக்காக வச்சுக்கிறோம். எதுக்காக பேக்கப் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கப்புக்கு நம்ம அவங்களாம் வச்சுக்கிறது முடியுமா? இப்போ சம் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வாரில் அட்டாக் பண்ணாமல் போகலாம், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அருண் வந்து எப்பவுமே அட்டாக் சிறப்பாக போடுறாரு, நம்மளே தமே ஷான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரில் வந்து அவர் அட்டாக் பண்ணலன்னா அடுத்த வாரில் எதுக்கு அவரை போடணும்? சப்போஸ் அடுத்த வாரிலையும் அவர் அட்டாக் பண்ணால் போனால் லாஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா ஒரு வாரில் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணாட்டியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஸ்டார் வந்து கம்மியாகுது. 3 ஸ்டார் அவங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ யாருனா வாரில் அட்டாக் பண்ணாட்டி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கன்னா வெளியே போயிட்டாச்சு. இப்போ கிளான் வார்னால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தான் நடக்கும். அதனால் வந்து அதுக்குள்ளே எப்படின்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க இல்லைனா விட்டுலாம், அது பிரச்சனை நடக்காது. ஏன்னா ஒரே நாளில் அட்டாக் வார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நாள் கூத்தோடு போயிடும். ஆனால் கிளான் வார் லீக் பொறுத்த வரைக்கும் வார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாள் தொடர்ந்து 7 வார்ஸ் வந்து போகும். 7 வார் வந்து தொடர்ந்து நடக்கிறதுனால நம்ம வந்து எல்லா வாரையும் மேக்ஸிமம் வார் ஸ்கோர் பண்ணாதான் நம்ம டாப் ஆஃப் தி டேபிள் வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா வாரிலையும் எவ்வளோ எவ்வளோ ஸ்டார் எடுக்கிறோமோ அந்த ஸ்டார்லாம் வந்து கவுண்ட் ஆகி யார் எந்த டீம் அதிகமாக ஸ்டார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 டேபிள் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட அட்டாக்கும் ரொம்பவே முக்கியம். அதாவது ஈச் பிளேயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பிளேயர்ஸும் இருக்கிற எவ்வளோ பேர் கிளானில் இருக்காங்களோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வாருக்கு வந்து கொண்டு போகிறோம். ஓகே, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் நடக்கும். 7 நாள் நடந்தால் ப்ரிப்ரேஷன் டேலாம் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து வார் வந்து இப்போதைக்கு நம்ம சர்ச் போயிட்டு இருக்குங்களா, இந்த சர்ச் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் வார்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளான் வார் லீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார் டூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு 23 hours 50 minutes வந்து ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 வார் வந்துக்குது. கடைசி வார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 days and 23 hours வந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 7 வார் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளான் வார் லீக். இப்போ முதல் வார் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 23 hours and 50 minutes. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் டைம். ப்ரிப்ரேஷன் டைம் பொறுத்த வரைக்கும் அந்த சமயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வார் பேஸில் அதாவது டொனேட் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். நம்ம நார்மல் வாரிலே தெரியும் ப்ரிப்ரேஷன் டைம் அப்போ நம்ம அந்த மாதிரி டொனேட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாரோட தீம் வந்து மாறின மாதிரி இருக்குது. மேபி நம்ம வந்து மாஸ்டர் லீக் வந்தனால வாரோட தீம் வந்து மாறி இருக்கான்னு தெரில, ஆனால் இப்போ வாரோட தீம் வந்து மாறி இருக்கு. உங்களுக்கும் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் கிளான் வார் லீக் வந்து இந்த தீமில் வராது, அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரி தீமில் வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா புல்லு வந்த மாதிரி க்ரீன் கலர்லேயும் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் இந்த தீம் வருதா இல்லை நம்ம மாஸ்டர் லீக் சாம்பியன் லீக் அந்த மாதிரி ப்ரொமோட் ஆக சொல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் தீம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில. சரி ஓகே விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் தொடர்ந்து 7 நாள் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23 hours வந்து நமக்கு ப்ரிப்ரேஷன் டே வந்து தந்துருக்காங்க. இப்போது செகண்ட் வார் நம்ம கிளிக் பண்ணனா என்ன ஆகும்னு பாருங்கள். நம்ம செகண்ட் வாருக்கு ப்ரிப்ரேஷன் அதாவது அப்கமிங் வார் 1 day and 23 hours வந்து இருக்குது. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரி அதான் தேர்ட் வாரம். ஓகே, தேர்ட் வார் வந்து 1 day and 23 hours இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாரில் நம்ம 23 hours வந்து ப்ரிப்ரேஷன் டைம் தந்துட்டாங்க. அதே நம்ம செகண்ட் வாருக்கு போனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 hours அப்கமிங் வார் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 23 hours இந்த முதல் வார் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக சொல்ல, இந்த 23 மணி நேரம் முடிஞ்சு நமக்கு முதல் வார் வந்து ஸ்டார்ட் ஆக சொல்ல நமக்கு ரெண்டாவது வார் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் டே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் முதல் வார் வந்து அட்டாக் பண்ணினே இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூப்ஸ் வந்து டொனேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ட்ரூப்ஸ் வந்து உங்கள் கிளான் கேசில் வந்து டிஃபெண்ட் பண்ணப்படும். அதாவது டிஃபென்ஸ் ட்ரூப்ஸ் வந்து உங்கள் கிளான் கேசிலேருந்து வரும். அதனால் நம்ம எப்போவுமே வந்து வாருக்கு முன்னாடி ட்ரூப்ஸை இங்கே டொனேட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் நடந்துட்டு இருக்க சொல்ல நீங்கள் நெக்ஸ்ட் வார் ஃபில் பண்ணணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு 5th வார் எடுத்துக்கலாம். இப்போ 5th வார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 days and 23 hours 5th வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி 5th வார் வந்து ஓடிட்டே சி 6th வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி 6th வார் வந்து ஓடிட்டே இருக்க சொல்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7th வாருக்கான ட்ரூப்ஸ் வந்து ஃபில் பண்ணுற டைம் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஒரு வாரம் ஆட சொல்ல நெக்ஸ்ட் வாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூப்ஸ் வந்து ஃபில் பண்ணோம். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக் வந்து தொடர்ந்து 7 நாட்கள் வந்து நடைபெறும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மெம்பர்ஸ்.
இந்த சேஞ்ச் மெம்பர்ஸ் தான் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளானில் உள்ள டாப் 30 பேசஸ் ஏன் இவங்களே டாப் 30 பேசஸ் சொல்கிறோன்னா, அவங்களோட டிஃபென்ஸை பொறுத்து அதுவே வந்து ஹையர் ஆகிடும். யாரோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டில் இருப்பாங்க. இப்போ நம்மளோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7th லெவலில் தான் இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ பெரிய பேஸ் இல்லை, இவங்க 6 பேஸை கம்பேர் பண்ண சொல்ல நம்ம வந்து 7th பொசிஷன் தான் பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க 32 பேஸ் வந்து கிளான் வார் லீக்கில் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். எதனால் 32 பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து வார்லாக் வந்து அவுட்டில் வச்சிருக்காங்க. சரி, அவங்களை கேட்டுக்கிட்டு அவங்க வரா மாதிரி இருந்தால் நான் கிளான் வார் லீக்கில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டேன். இவர் டிராகன் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆஃப், அதாவது கிளான் வார் லீக் அவுட்டில் வச்சிருந்தாரா, நான் அதுக்கப்புறம் இன்ல வெஸ்ட் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க, யார் ஆ இவர் 6th பிளேயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேட்டேன், டிராகன் ரைடர் அவர் வந்து ப்ரோ வரீங்களான்னு கேட்டேன், அவர் வரம்புன்னு ஒரு சொல்லிட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்ம வாரில் போட்டோம். இந்த மாதிரி வார்லாக அவுட்டில் வச்சவங்களை நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க, அவங்களுக்கு வந்து என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்கலாம். அவங்கள கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது வந்து நல்லது. சரி ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக் வந்து கிட்டத்தட்ட 7 வந்து போயிட்டே இருக்கும். நம்ம வந்து சேஞ்ச் மெம்பர் யாரையாவது வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சினா இதை கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் 34th பொசிஷனில் இருக்கிற வர வைக்கணும்னு நினச்சினா அவரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அவருக்கு பதிலாக வேணால் இவர் அவுட் கொடுத்தனா இவர் பதிலாக அவர் மாறிப்பார். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கடைசி பேஸ் வந்து பிருத்வி இருக்காருங்களா, பிருத்வியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிருத்வியை வந்து இப்போ நம்ம அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற தலடான்றாருன்னு வச்சிருப்பார் நினைக்கிறேன். தலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தனா அங்கே என்ன ஆகும்னு பாருங்கள், பிருத்வி பேஸ் பதிலாக தலை பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் கிளான் வார்னிங்கில் ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க அட்டாக் பண்ணால் அவங்கள நீங்கள் அடுத்த வாரிலேருந்து தூக்கிடலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ஃபெசிலிட்டி வந்து தந்திருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பேக்கப்புக்காக நிறைய பேரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ யாரா வரீங்கன்னா அவங்க தான் இன்னொருத்தவங்கள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது தந்திருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த கிளான் வார் லீக்கோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே மேலே ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே வந்து சொல்லும், பேட்டில் டே, வாட் இஸ் பேட்டில் வீக், டியூரிங் ஈச் வீக் யுவர் கிளான் வில் பி குரூப்டு வித் 7 அதர் கிளான். நான் சொன்னதே தான் இவங்க சொல்கிறாங்க, 7 கிளான் கூட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 கிளானில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்கோர் போர்டில் யார் வந்து டாப்பில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து லீடர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்கோர் போர்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா சீசன் இன்ஃபோ, இந்த கப், இந்த சீசன் இன்ஃபோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கோர் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம எடுக்கிற வார் ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸில் வந்து நமக்கு விழும். இப்போதைக்கு எல்லா கிளான்மே 0 தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஏன் 1, 2, 3, 4, 5 6th பொசிஷனில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பாருங்கள் எல்லாருமே வந்து 1வது பொசிஷனில் இருக்கா மாதிரி தான் அது காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தொன்னே அது பொசிஷன் வந்து டேரெக்டாக டிசைட் பண்ணாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வார் முடிய சொல்ல தான் யார் அதிகமான ஸ்டார்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து நிற்பாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார் முடிய சொல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து டாப் ஆஃப் த டேபிளில் நிற்க பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர முதல் கிளான் மட்டும் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லீக்கு ப்ரொமோட் ஆக முடியும். அதனால தான் அதே நேரத்தில் நம்ம வார் வின் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும் இல்லையா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் வார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட் வார் வந்து குயிக் சில்வர் இவங்க கூட வந்து நம்ம ஃபஸ்ட் வார் வந்து ஆடப்போகிறோம். இந்த வாரம் நம்ம வின் பண்ணுறதுனால நமக்கு என்ன போனஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஸ்டார் நமக்கு தருவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 அட்டாக் இருக்குது. 30 அட்டாக்கில் 30 பேஸை நம்மளால் மேக்ஸிமம் வந்து 90 ஸ்டார் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 70 ஸ்டார் வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், ரொம்ப அதிகமாக. ஓகே, 60 ஸ்டார் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணி அந்த வாரி நம்ம ஜெயிச்சிட்டோன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 60 ஸ்டார் ஸ்கோர் பண்ணதோட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஆட் பண்ணி நமக்கு வந்து டோட்டலாக வந்து 70 ஸ்டார் வந்து வரும் நம்ம வார் வந்து ஜெயிச்சதுனால. இதே நம்ம அந்த வார் தோத்துட்டா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 60 ஸ்டாரோட அப்படியே நின்றுடும். நம்ம ஆப்போனட் வந்து 62 ஸ்டார் எடுத்து வாரை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 ஸ்டாராக போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார் வின் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஓகே, இப்போது நம்ம மாஸ்டர் லீக் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன். மாஸ்டர் லீக் 3 இருக்கிறது தான் நமக்கு என்ன அட்வான்டேஜ், அப்படி நம்ம கீழே இருக்கலாமே கோல்டு லீக்லேயே இருக்கலாமே, மாஸ்டர் லீக் வந்தால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளான் வார் லீக் பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வார் லீக் மெடல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வார் லீக் மெடல்ஸ்லாம் நம்ம எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வார் லீக் மெடல்ஸ் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஐ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 1, 2 முன்னாடி காட்டினா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் எப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. 3வது ரிசல்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன லீக்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மாஸ்டர் 3 லீக்ல இருக்கும், இந்த மாஸ்டர் 3 இருக்கா, இந்த மாஸ்டர் 3ல மேலே இருக்க ஐ பட்டன் உங்களுக்கு சரியா தெரியலனா இருங்க, நான் வேணா ஸ்கிட்சை வேணா கொண்டு வரவா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டன், இந்த ஐயை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ
உங்களுக்கு வந்து லீக் மெடல்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு இவ்வளோ மெடல்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட் பொசிஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் பொசிஷன் வந்து முடித்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 310 லீக் மெடல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 310 லீக் மெடல்ஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளானில் உள்ள எல்லா மெம்பருக்குமே கிடைக்கும். அந்த எல்லா மெம்பரும் வந்து கிளான் வாரில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். நான் ஏன் பண்ணியிருந்தால் மட்டும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளான் வாரில் எத்தனை பேர், 30 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த 30 பேரில் யார் வந்து 8 ஸ்டார்ஸ் அண்ட் அபோவ் எடுக்கிறாங்களோ, 8 9 சொல்லிட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இன்னமும் அந்த கன்ஃபியூஷன் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 8 9 ஸ்டார், 8 இல்லை 9 நினைக்கிறேன். அந்த 2 ஸ்டார் ரேஞ்சில் யார் வந்து அதிகமான ஸ்டார்ஸ், அதாவது யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஸ்டார்ஸ் எடுக்கிறாங்களோ, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 7 வார் இருக்குது. இந்த 7 வாரில் நம்மளால் டோட்டலாக வந்து எவ்வளோ ஸ்டார் எடுக்க முடியும்னா, ஒரு ஸ்டாரில் நீங்கள் மூணு ஸ்டார் எடுத்தாலும் 7 வாரில் வந்து 21 ஸ்டார் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் உங்களால் 21 ஸ்டார் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 ஸ்டார்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% அந்த போனஸ் வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது 331 போனஸ் வந்து கிடைக்கும். அந்த போனஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, இந்த ஷாப்பில் இங்கே இருக்குங்களா மேலே எல்லாமே இருக்கா, இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீக் மெடல்ஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இதெல்லாம் காட்டும். இதை வச்சு நீங்கள் இதை வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கு மேஜிக் ஐட்டம்ஸ். மேஜிக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன், அது நீங்கள் பார்க்காட்டியும் மேலே காட்டுறேன் பார்த்துங்க. இந்த மேஜிக் ஐட்டம்னா என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. மேக்ஸிமம் என்னோடய ஃபேவரட் மேஜிக் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோ, ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் தான். இந்த ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் வச்சு உங்களால் வந்து கிட்டத்தட்ட ஒரே செகண்ட்லேயே ஹீரோ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 மெடல்ஸ் வந்து உங்களால் இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம மாஸ்டர் லீக்ல ஃபஸ்ட்டெல்லாம் முடித்தா நமக்கு 300 மெடல்ஸ் கிட்ட கிடைக்குது, 310 மாதிரி. அதை வச்சு நம்மளால் கிட்டத்தட்ட 2 புக் ஆஃப் ஹேமர்ஸ் வந்து வாங்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ என்னோடய குயின் என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் வந்து 70 80 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் எனக்கு. குயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 75 லெவலில் இருக்குது. இப்போ வந்து நான் இன்ஸ்டண்ட்டாகவே என்னோடய குயினை வந்து 76-77 லெவலுக்கு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு வேஸ்ட்டாக 3 லட்சம் டார்க் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதே நேரத்தில் வந்து 8 வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஹேமர், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹேமர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹேமர் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா கிட்டத்தட்ட 1 வீக் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் ஒரு ஹேமர் வாங்கிட்டேன்னா 1 வீக் வெயிட் பண்ணி தான் என்னால் நெக்ஸ்ட் ஹேமர் வந்து வாங்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக உங்களால் நிறைய ஹேமர் வாங்க முடியாது. நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பேக் டு த கிளான் வார் லீக். கிளான் வார் லீக்கே நம்ம வந்து மறுபடியும் மூவ் ஆகிடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், லீக் மெடல்ஸ். இந்த லீக் மெடல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 ஸ்டார் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் லீக் மெடல் நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த லீக் மெடல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீக் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம கிளான் வார் லீக்கில் நம்ம கிளானுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதான் நம்ம கிளானோட பொசிஷன், நம்ம கிளான் வந்து எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இதுவே நீங்கள் வந்து கிளான் இப்படி கிளிக் பண்ணால் இது வந்து பிளேயர்ஸோட பொசிஷன், பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்டார் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லும். இதில் வந்து நம்ம ஹையஸ்ட்டாக எடுக்கிற பிளேயருக்கு வந்து நம்ம போனஸ் வந்து தரலாம். கிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது பொசிஷன் முடிக்கிறோன்றத பொறுத்து நம்ம இந்த 350 மெடல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கே இதில் 350 மெடல்ஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட் போர்ஷனில் முடிச்சா கிட்டத்தட்ட 346 மெடல் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு போனஸாகவும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெடல்ஸ் கிடைக்கும். அந்த மெடல்ஸே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து தரலாம். அந்த மெடல்ஸ் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து தரத்து மூலமாக அவங்களுக்கு வந்து இன்னமும் கிட்டத்தட்ட 400 மெடல்ஸ் கிட்ட அவங்களுக்கு வந்து தரத்துக்கு வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி அந்த மெடல்ஸ் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த கிளான் வார் லீக்கில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டாப் பிளேயராக, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வாரில் 21 ஸ்டார் வரைக்கும் எடுக்காதுன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஸ்டார் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் வந்து உங்கள் கிளானில் தருவாங்க. ஆனால் இந்த போனஸ் தரத்து வந்து ஃபுல்லாமே வந்து கிளானே டிசைட் பண்ணுறது தான். நம்ம யாருக்கு வேணுமோ போனஸ் தரலாம். நமக்கு எவ்வளோ போனஸ் கிடைக்கும் இந்த லீக்ல இருந்தால் இவ்வளோ போனஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த லீக்ல இருந்தால் இவ்வளோ கம்மியாக தான் போனஸ் தரும், அதே மாதிரி எந்த பொசிஷனில் நம்ம முடிச்சா நம்மளால் இத்தனை பேருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளால் 9 பேர் வரைக்கும் நம்மளால் போனஸ் வந்து தர முடியும். எதில் நம்ம முடிச்சா நம்மளால் 9 பேருக்கு போனஸ் தர முடியும், எந்த லீக்ல முடிச்சா வந்து 2 பேர் தான் போனஸ் வாங்குவாங்க. எல்லா போனஸ் டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோலேயே அதை சொல்லணும்னா இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, இன்னமும் அது பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போயிடும், அதனால் வேண்டாம். அந்த போனஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட கார்டு வந்து நான் மேலே தரேன், மறக்காமல் நீங்கள் அதையும் பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளான் வார் லீக் பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளான் வார் லீக் பற்றி மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். முதல்ல கிளான் வார் லீக்கும் வாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள், அதாவது ரெண்டே நாளே முடிஞ்சோம். கிளான் வார் லீக் மொத்தம் ஏழு நாள் வந்து வார் நடக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் டே நடக்கும். அதுக்கப்புறம் கிளான் வார் லீக்கில் நம்ம வந்து என்ன லீக்கில் இருக்கமோ அதை பொறுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனசஸ்லாம் கிடைக்கும். கிளான் வார் லீக் மெடல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெடல்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிளான் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு போனஸ் எல்லாமே தருவாங்க அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இந்த கிளான் வார் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் ஹீரோஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும். ஹீரோஸ்னு இல்லை, உங்கள் பில்டிங்ஸ் எல்லாத்துமே வந்து உங்களால் சீக்கிரம் அப்கிரேட் பண்ணி சீக்கிரம் முடியும். ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கிளான் வார் லீக் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிளான் வார் லீக் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸை நீங்கள் சீக்கிரமாக டெவலப் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன மிஸ் பண்ணியிருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக், உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.